எல்லோருக்கும் வணக்கம். பிம்பாஜி மன்னரின் பக்தியை பற்றி பார்ப்போம். பிம்பாஜி மன்னர் மங்களபுரம் நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அவர் நல்லபடியாக மக்களை காத்து வந்தார். அவருடைய தர்ம குணத்தால் அவருடைய புகழ் நாடெங்கும் பரவியது. பக்கத்து நாட்டு மக்களும் அவரிடம் பொருள் பெற்று செல்வார்கள். ஒரு நாள் சில அடியார்கள் மன்னரை காண வந்தார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்தார் மன்னர். தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் உபதேசம் செய்யும்படி கேட்டார். அப்போது அந்த அடியவர்கள் சொன்னார்கள், மன்னா, தர்மத்தினால் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள். உங்களுக்கு உபதேசம் செய்யும் தகுதி எங்களுக்கு இல்லை. அந்த தகுதியுடையவர் காசியில் வசிக்கும் ராமானந்தர் ஆவார். ஆகவே அவரை நீங்கள் சந்தித்து ஆசி பெற்று வர வேண்டும் என்றார்கள். உடனே மன்னர் ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் காசி சென்று ராமானந்தரை சந்தித்தார். மன்னரை உபசரித்தார் மகான். அவருக்கு ராமநாமம் உபதேசம் செய்தார். மன்னர் கிளம்பும் நாளில் ராமானந்தர் அவரிடம் சொன்னார், மன்னா, நீங்கள் இங்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. இங்கிருந்து நேரே நாட்டிற்கு செல்ல வேண்டாம். முதலில் துவாரகாபுரி செல்லுங்கள். அங்கு கிருஷ்ணரை தரிசித்துவிட்டு பின்பு நாடு திரும்பினால் போதும் என்று சொல்லி சிறிது புன்னகை செய்தார். அப்போது அந்த மகான் சொல்லியதன் அர்த்தம் அவருக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவரது அறிவுரையை ஏற்று குடும்பத்துடன் துவாரகாபுரி சென்றார் மன்னர். அங்கு பகவான் கிருஷ்ணரை தரிசனம் செய்தார். அவருடைய அழகில் மயங்கி நின்றுவிட்டார். கிருஷ்ணரை விட்டு பிரிய அவருக்கு மனமே வரவில்லை. சந்நிதி அடைந்த பின்பும் உள்ளேயே குடும்பத்தாருடன் அமர்ந்து விட்டார். விடிய விடிய கிருஷ்ணரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய மனைவி குழந்தைகளும் கிருஷ்ணரின் அழகில் லயித்து விட்டார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் சந்நிதியில் ஒரு பேரொளி தோன்றியது. அதை பார்த்ததும் மன்னருக்கு ஆச்சரியமாக இருந்தது. கருநிற மேனியான கிருஷ்ணர் புல்லாங்குழலை இசைத்தபடி அவர்கள் முன்பு தோன்றினார். கிருஷ்ணரின் நேரடி தரிசனம் கிடைக்க பெற்ற மன்னர் ஆனந்த கூத்தாடினார். கிருஷ்ணா, உன் தரிசனம் கிடைப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று ஆனந்த கண்ணீர் விட்டார். அப்போது கிருஷ்ணர் அவரிடம் சொன்னார், பக்தா, மனிதர்களுக்கு அவர்கள் செய்யும் தர்மமே என்றும் துணை நிற்கும். நீ செய்த தர்மத்தின் பலனால் உனக்கு நான் காட்சி தருகிறேன். என்றும் நல்லாட்சி புரிந்து தர்மங்கள் செய்து நற்பேறு பெறுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். அதன்பின் சில நாட்கள் துவாரகாவில் இருந்து தங்கி சேவை செய்தார். பின்பு நாடு திரும்பினார். பல்லாண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து தன் குடும்பத்துடன் வைகுண்ட பதவியை அடைந்தார் மன்னர் பிம்பாஜி. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவானை அடைய வேண்டும் என்றால் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். அதை பிம்பாஜி பின்பற்றினார். நாமும் பிம்பாஜி போல் தர்மத்தின் வழியில் நடந்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். நம் வாழும் போது சுபிக்ஷமும், வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியுமான மோக்ஷமும் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.